நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் 45 பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பொது இடங்களில் சோதனை மற்றும் கண்காணிப்புக்காக பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் ஒரு மண்டலத்திற்கு 3 பறக்கும் படையினர் வீதம் 45 பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படை வாகனங்களை சென்னை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ககன்தீப் சிங் பேடி தொடங்கி வைத்தார். பறக்கும் படை வாகனத்தில் ஒரு மாநகராட்சி அலுவலர், 2 காவலர்கள், 1 ஒளிப்பதிவாளர் அடங்கிய குழு சுழற்சி முறையில் பணியில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ககன்தீப் சிங் பேடி, அனைத்து மண்டல அலுவலகங்களில் நாளை காலை 10 மணி முதல் உதவி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். நாமினேஷன்ஸ் வந்து அந்தந்த ஜோனல் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. 4 பத்து மணிலேருந்து நாமினேஷன்ஸ் வந்து அவங்க வாங்கலாம். அது சம்மந்தமாக டீட்டெயில்டு ப்ரெஸ்லி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் வந்து விரைவாக உங்களுக்கு கொடுப்போம்.